கரண்ட் போச்சு போடவே இல்லையே ரூம்ல காஞ்சிங் பார்த்தேன் திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு படம் பாஸ் ஆயிடுச்சு கரண்ட் கட்டான மாதிரி பாஸ்ட் ஆகமாட்டா டேய் சார்ஜ் பேட்டரி ஃபுல்லாக இருந்துச்சு சார்ஜில் போடல சரி நான் யார் யாருக்காங்கன்னு தெரியல ஹலோ ஹலோ சுவாமிஜி இருக்காரா ஹர ஹர மகாதேவ் கி வணக்கம் பக்தா ஏண்டா இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ற சுவாமிஜி வீட்டுல ஏதோ ரெண்டு நாள் அமானுஷ்யமா நடக்குது சுவாமி அமானுஷ்யமோ ஆமா சுவாமி அப்படியா இப்ப என்னப்பா நடுராத்திரியில பஜனை பண்ற நேரத்துல இப்ப டிஸ்டர்ப் பண்றியே இது உனக்கே நியாயமா சுவாமி இப்போமா ரொம்ப அவசரம் சுவாமி அவசரம்னா போயிட்டு வாப்பா என் பா இப்படி என் உயிரை வாங்குறேன் சுவாமி அந்த அவசரம் இல்லை சுவாமி தூங்க முடியல சுவாமி பயமா இருக்கு அப்படியா நான் உனக்கு ஒரு வழி பண்றேன் சொல்லுங்க அந்த போன் இருக்கு இல்லையா உன் கையில சரி இருக்கு இல்லையா போய் உன் வீட்டுக்குள்ள வச்சுட்டு வா நான் பேய் கூட பேசிட்டு வரேன் சரி சுவாமி உள்ள போகும்போது கதவை மூடிடு அப்பதான் எனக்கு வசதியா இருக்கும் சரி வச்சுட்டியாடா பக்தா நடுப்புறத்துல வெய்யே
உனக்கு கோணம் போட தெரியுமா? எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாம ஏன்டா உயிரோட இருக்கேன்? அந்த கோணம் மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு அது நடுவுல போன பிக்கி கோலம் இங்க எப்போ தப்பி தேவையில்லை. சரி பரவாயில்லடா, வச்சு தொலை. லைட் எல்லாம் எதுவும் போடலையே? ஏன்பா இப்படி பண்ற? அதை நான் பேய்கிட்ட கேட்டு நான் போட்டுக்கிறேன். ஹலோ பேய் அவர்களே, நீங்கள் இருக்கீர்களோ? உனக்கு என்ன வேணும்? என் வீடு. பேயே பேயே, ஏன் என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட இப்படி பேசுறியே? இது உனக்கே நல்லா இருக்கா? சுவாமிஜியை இப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. நீ சுவாமிஜியா இல்ல வேற ஏதாவது? சரிப்பா கொஞ்ச நேரம் உட்காரு, நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம். நடுப்புறத்துல உட்காருப்பா. நான் நடுப்புறத்து உட்காருவேன், நாட்டுப்புறத்து உட்காருவேன். உனக்கு என்னடா வந்துச்சு? அயோக்கிய நாய், கண்டவங்களோட பஜனை பண்ணி உட்காந்துருக்க, உனக்கு மரியாதை வேற வேணுமா? சுவாமிஜி எல்லாம் அப்படி பேசக்கூடாதுப்பா. சரி ஓகே, நீ ரொம்ப நேரம் பேசிட்டே, கொஞ்சம் பொத்து, நான் பேசுறேன். உனக்கு என்ன வேணும்? என்ன? நான் தான்ப்பா கேட்கணும், என்ன வேணும்? எனக்கு என் வீடு வேணும். அவங்கள முதல்ல இந்த வீட்டை காலி பண்ண சொல்லு. ஏன்பா கஷ்டப்பட்டு காசு கொடுத்து இப்படி ஒரு தனி வீடை வாங்கி வச்சிருக்காளே, ஏன்பா இப்படி பண்ற? என் வீடு, என் பேர்ல இருந்து இந்த வீடு இன்னும் மாறல. ஏன்பா மாறல? டக்குன்னு போய் மாத்தி கொடுத்துடலாமே. ஏய் போன உடச்சு போட்டுவேன். பக்தா 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 பக்தி என்றதுக்குள்ள வா. பக்தா எங்க இருக்க? பக்தா எனக்கு பயமா இருக்கு, போனை தூக்கிட்டு போடா. பக்தா எல்லாம் சீக்கிரம் போனை எடுத்துன்னு போங்க, சீக்கிரம். உட்காந்துருக்கடா, ஓகே அவன்டா. ஆ போயிடலாம். என்ன பண்றது சுவாமிஜி? ஃபோன் பண்ணு. இப்ப பண்ணி பேசுற? நீயே பேசுறா. நான் பேச இருந்தாலும் வரல. தலைகீழ போன ஒரு ரெண்டு வருஷம் போயிட்டேன். பயத்துல என்னன்னு தெரியல. பண்ணு. ஹலோ சுவாமிஜி. ஹர ஹர மகாதேவ கி. ஐச்சி மூடியா. என்னங்க, எதுவுமே நடக்கல சுவாமிஜி. அப்ப நீங்களே நேரடியா இப்ப வாங்க. ஐயோப்பா என்னால முடியாது. நான் என் அசிஸ்டன்ட் சம்போ சிவசிவா நைட் டியூட்டியில இருப்பாரு, அவரை அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே சாமிஜி, இப்பே வர சொல்லுங்க. ஆ சரி ஓகேப்பா. லிஃப்ட் கொடுத்ததுக்கு நன்றி. உனக்கு குழந்தை குட்டி நல்லா பிறக்கணும் நான் வேண்டிக்கிறேன். இந்தாடா சம்போ சிவசிவா போயிட்டு. என்னப்பா ஹரஹர மகாதேவ் கி இருக்கா இல்லையா, வந்துருச்சு எனக்கு இந்த சந்தனத்தை கொடுத்திருக்காங்க, எட்டுக்கோங்க. நான் அவர் சிசிய சம்போ சிவசிவாப்பா, அவர் அமுச்சு வச்சார். நான் நைட் டியூட்டில இருந்து நான் அமுச்சு வச்சார். ஒரே ஒரு ஹெல்ப் பா, எனக்கும் லைட்டா பீதியா இருக்கு, எனக்கும் கொஞ்சம் எட்டு விடுறேல. ஹர ஹர மகாதேவகி, நான் பேய் கூட பேசிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் பயந்து போய் கொஞ்சம் அங்க உட்காந்துக்கோங்க. ஏன்பா காமெடி பண்ற? விடுப்பா நான் போயிட்டு வரேன். மிஸ்டர் பேய், பேய் அவர்களே இருக்கிறீர்களா? உட்கார்ந்து இருக்கிறா. ஒரு சேர் ஒண்ணு வேணும். ஓகே இது இருக்கு. ஓகேப்பா செட்டில் ஆயிட்டு. எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா?
ஹர ஹர மகாதேவ் கி. அந்த அழகா ஆராணி இல்லப்பா, இல்ல 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 ரமேஷ், ஓட்ட வரல, ஓட்ட ஓட்ட தான் போறேன். கொஞ்ச நேரம் காமெடி பண்ணலாம், பேசலாம், வரியா? கொஞ்சம் ஆனா கொஞ்சம் அது என்ன ஓட்டிடுச்சு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்ப போய் தூங்குங்க, தனியா ரெண்டு பேரும் கிடையாது. அது கொஞ்சம் எச்சிட்டு, சரி நீங்க போய் தூங்குங்க. அதே சுவாமியா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல நான் அவரை பார்த்தேன். ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அந்த பையனுக்கு வந்து மூல வளர்ச்சி இல்லாம அந்த பையன் ஒருத்த செத்துட்டாங்க, சூசைட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நிறைய பேர் வரல. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் வந்தது, அவங்களும் இதே மாதிரிதான், பேய் பிரச்சனை அது இதுன்னு வந்து ஒரே பிரச்சனையா நம்ம வீட்டுல. அப்போதான் இந்த சாமியை நீங்க பார்த்த மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த பையன் வந்து இந்த சாமியார கொண்டுட்டான்னு ஒரு அவர் பார்த்துமே எனக்கு பக்கம் ஆயிடுச்சு. அதனாலதான் உங்களை நான் பார்க்க வந்தேன். டேய் தம்பி, டேய் Where's it parking on that?